பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்வோர் வசதிக்காக 16,768 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. நெடுஞ்சாலையோர உணவகங்களில் தரமற்ற உணவு வழங்கினால் அனுமதி ரத்து செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் சோதனை தொடர்வதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். அரக்கோணம் அருகே யூடியூபை பார்த்து மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவர் கைது. பிரசவத்தின் போது குழந்தை இறந்ததால் போலீஸ் நடவடிக்கை. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்று. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க மேலும் 3 தனிப்படை. கேரளா கர்நாடகாவுக்கு தனிப்படைகள் விரைந்தன. ஜெயலலிதாவின் போயஸ் இல்ல வழக்கில் மேல்முறையீடு செய்யாதது ஏன்? நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சட்டவிரோத வெளிநாட்டு முதலீடு தொடர்பான பனாமா பேப்பர் லீக் விவகாரம். டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராயிடம் 4 மணி நேரமாக விசாரணை நீடிக்கிறது. ஜோசாலுகாஸ் வேலூர் கிளையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மீட்பு. சுடுகாட்டில் புதைக்கப்பட்டு இருந்த தங்கத்தை மீட்டது காவல்துறை. ஐம்பத்தைந்து மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் உண்ணாவிரத போராட்டம். புத்தாண்டு தினத்தில் ரயில் மறியலில் ஈடுபடவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டதற்கு நாடாளுமன்றத்தில் கண்டனம். தமிழக எம்பிக்கள் மக்களவையில் பதாகைகள் ஏந்தி முழக்கம். மனம் திருந்தியவர்களை மன்னித்து ஏற்பதே நல்ல தலைமைக்கு அழகு. பழனிசாமி முன்னிலையில் பன்னீர்செல்வம் சொன்ன குட்டி கதையால் அதிமுகவில் சலசலப்பு. நெல்லை பள்ளி கட்டட விபத்து தொடர்பாக தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம். 3 உடற்கல்வி ஆசிரியர்களையும் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்றுவதை கடமையாக்க கருத வேண்டும். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் வலியுறுத்தல். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். கோவையில் மட்டும் 1,500 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.